ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மெர்சடிஸ் பென்ஸ் அப்படின்ற ஒரு கார் ஷோரூம் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் நான் ஷூட் பண்ணி இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ மெர்சடிஸ் பென்ஸ் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, இப்போ பார்க்குறோம் இல்லையா, இந்த கார் தான் வந்து ஃபர்ஸ்ட் மாடல் மெர்சடிஸ் பென்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கார் பார்த்திங்கன்னா, அதை கண்டுபிடிச்சவர் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒர்க் ஆகாது, ஸோ இது வந்து ரன் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு அது வந்து அப்படியே ஐடலாக வச்சுருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்க பிளேஸில் எங்கேயோ வந்து ஃபியூவல் வாங்கிட்டு ஃபியூவல் போட்டுட்டு ரன் பண்ணி பார்த்துருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக ஓடி இருக்குது. அதுவும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லேடி வந்து கண்டுபிடிச்சதை ஓட்டி பார்த்துருக்காங்க. ஸோ மெர்சடிஸ் பென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டி பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விமன் தான், அது பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சவரோட ஒய்ஃப். ஸோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து அவங்க ரன் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாடல், இப்போ பார்க்குற மாடல் தான் ஃபர்ஸ்ட் வந்து மெர்சடிஸ் பென்ஸோட மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஏஎம்ஜி அப்படின்ட்டு ஒரு நியூ வேரியண்ட் வந்து மெர்சடிஸ் பென்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஎம்ஜி அது பார்த்திங்கன்னா, அது வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன அங்கே இருக்கிற அந்த பார்ட்னர்ஸோட நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு கன்ஃபார்ம் தெரியல. திங்கஸ் ஒரு 3 வேரியன்ஸ் வந்து அங்கே ஷோரூமில் அவைலபிளாக இருந்துச்சு டிஸ்பிளேயில். ஸோ நான் அது வந்து பேசிக்காக வந்து இதுனா என்ன அப்படின்னு மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு ஆட்டோமொபைலிஸ்ட் அளவுக்கு வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை, பிகாஸ் ஐ எம் நாட் அ ஆட்டோமொபைலிஸ்ட். நான் வந்து அங்கே விசிட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன், அப்போ வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ இப்போ பார்க்குற ஏஎம்ஜி பார்த்திங்கன்னா, அதோட மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள். ஸோ ஸ்பீடு, டிரைவிங் ஸ்பீட் பார்த்திங்கன்னா நல்ல செம்ம ஸ்பீடில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நல்ல 100 MPPS அந்த மாதிரி ஒரு நல்ல டிரைவிங் ஸ்பீடில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் ஏஎம்ஜி மெர்சடிஸ் பென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மெர்சடிஸ் பென்ஸோட இன்னொரு வேரியண்ட்டு தான் பார்க்க போகிறோம், மெர்சடிஸ் பென்ஸ் EQB 300. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ வந்து இதுக்கு வந்து நமக்கு ஃபியூல் தேவைப்படாது, பெட்ரோல் டீசல் எதுவுமே தேவைப்படாது. வெறும் சார்ஜ் பண்ணுறதுனாலே வந்து வெஹிக்கிள் வந்து சூப்பர்பாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட சார்ஜிங் கெப்பாசிட்டியும் வந்து நல்ல கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு 100 kW அப்படின்ற ஒரு சார்ஜிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10-80% சார்ஜ் வந்து 30 minutes வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லாஸ்ட் வேரியண்ட் வந்து பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நியூ எஸ் கிளாஸ் அப்படின்ற ஒரு வேரியண்ட்டு. இந்த வேரியண்ட்டில் வந்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எஸ்ன்றது வந்து டாப் வேரியண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மெர்சடிஸ் பென்ஸ் இப்போ பார்த்த வந்து 2 வேரியன்ட்ஸை விட இது வந்து நல்ல டாப் வேரியண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேரியண்ட் வந்து கண்டிப்பாக வந்து அபவ் 1 crore அபவாக தான் இருக்கும் ப்ரைஸ் ஸ்டார்டிங்கே. அண்ட் தென் இதில் வந்து ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, உள்ள சீட்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மசாஜர் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த லக்ஸுரியஸான ஒரு ஃபீல் வந்து இருக்கும், ப்ளஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக. இது வரைக்கும் நம்ம இப்போ வந்து 3 வேரியன்ஸ் வந்து ஏஎம்ஜி அண்ட் தென் இக்யூபி அண்ட் தென் நியூ எஸ் கிளாஸ் அப்படின்ற ஒரு 3 வேரியன்ஸு மெர்சடிஸ் பென்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, டைட்டானியம் மோட்டார்ஸ் விஎஸ்டி டைட்டானியம் மோட்டார்ஸ் வந்து அண்ணா சாலை மவுண்ட் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்க ஷோரூமில் பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ் இருக்குது. இது வந்து ஒரு பொட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அந்த ஆக்சசரிஸ் பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சேர் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து டிரெக்டர் சேர் அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ட் தென் ஏஎம்ஜி பிராண்ட் போட்ட கேப்ஸ் இருந்துச்சு. தென் நெக்ஸ்ட் இந்த ஜர்கன் அந்த மாதிரியும் இருந்தது. திங்கர்ஸ் இது இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிடைக்கிற ஆக்சசரிஸ் பொட்டிக் பார்த்தீங்கன்னா விஎஸ்டி டைட்டானியம் மோட்டார்ஸில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. சென்னையில் இந்த ஷாப் இந்த ஷோரூமில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் வந்து மெர்சிடிஸ் பென்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்சசரிஸும் இருக்குது, லைக் பென்னிலருந்து கூலர்ஸ்லேருந்து வாட்ச்லேருந்து ஈவன் வந்து வால் கிளாக் கூட அவைலபிளாக இருந்துச்சு, விமன் டிஷர்ட் கூட இருந்துச்சு. ஸோ ஜர்கன் சேர்ஸு கேப்ஸு எல்லாமே இருந்துச்சு. இந்த பென்னு பார்த்திங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸோட பென்னு தான். எல்லாத்துக்குமே வந்து நான் ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸை மென்ஷன் ஆகாதது நான் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கனெக்டர், மெர்சிடிஸ் பென்ஸ் பிராண்டட் யூஎஸ்பி கனெக்டர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் வாட்ச். இந்த வாட்ச் வந்து ஃபார் மென்னு, ஸோ மென்க்கு வந்து தனியாக மெர்சிடிஸ் பிராண்ட் வாட்சும் இருக்குது. அதே மாதிரி மென்க்கு இருக்க மாதிரி விமனுக்கும் வந்து வச்சுருக்காங்க. விமனோட டிசைன் கூட பார்க்க ரொம்ப எலகண்ட்டாக நீட்டாக இருந்துச்சு. லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணலை, பிகாஸ் எனக்கு ப்ரைஸ் தெரியலை. வால் கிளாக் பார்த்திங்கன்னா வந்து இதுவும் மெர்சிடிஸ் பென்ஸோட வால் கிளாக் தான். வால் கிளாக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, லைட் வெயிட்டாக இருந்துச்சு. இந்த கூலர்ஸ் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியும், பிகாஸ் வந்து இது வந்து 80,000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் சிம்பிளாக ஒரு மெர்சிடிஸ் பிராண்டட் ஒரு பென் ப்ரெசன்ட் பண்ணணும், கண்டிப்பாக இந்த பென் வாங்கி ப்ரெசன்ட் பண்ணலாம். பிகாஸ் வந்து ஒரு பிராண்டட் திங்கில் வந்து ப்ரெசன்ட் பண்ணால் கண்டிப்பாக யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்த பர்ஃப்யூம் பார்த்திங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸோட பர்ஃப்யூம் ரியலி ஸ்மெல்ஸ் குட். அந்த ஃப்ரெக்ரன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து விமன் பர்ஃப்யூம், ரைட் சைட் பார்க்குறது பார்த்திங்கன்னா மென்ஸ் பர்ஃப்யூமு. ஸ்மெல் வந்து சூப்பர்பாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அம்பர்லா. அம்பர்லா ப்ரைஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா 10,000 இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மினியேச்சர் கார் இருந்துச்சு, மெர்சிடிஸ் காரோட மினியேச்சர் காரு. இந்த காரில் பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, ரியல் வெஹிக்கலில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ சேம் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும், ஆனால் வந்து ஒரு மினி சைஸில் இருக்கும்னு சொன்னாங்க. அது ப்ரைஸ் வந்து 14.3K சம்திங். அண்ட் தென் இந்த ஃப்ளாஸ்க் பார்த்திங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் பிராண்ட் ஃப்ளாஸ்க்கு. இது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஷாம்பெயின் வந்து ஓப்பன் பண்ணுறது, லைக் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெட் ஒயின், ரெட் கலரில் ரெட் வைன் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா பெல்ட் இருந்துச்சு, எல்லாமே வந்து மெர்சிடிஸ் பென்ஸோட பிராண்டட் தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்காச்சும் மெர்சிடிஸ் பென்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக பொட்டிக் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே இருக்கிறத வாங்கி கிஃப்ட் பண்ணலாம், கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் தான் மெர்சிடிஸ் பென்ஸ் பிராண்டு போட்டிருக்க ஒரு விஷயத்தை கிஃப்ட் பண்ண வேண்டான்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஷோரூம் பார்த்திங்கன்னா லுக் வந்து ரொம்ப சூப்பர்பாக இருந்தது, ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஷோரூம் வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.